வெல்கம் டு ஸ்ரீ சீதாலக்ஷ்மி கலையுலகம். இன்றைக்கி நம்ம குஜராத்தி ஃபேமஸான சுந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மேங்கோ ஸ்வீட் பிக்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காயை வந்து நல்லா சதைப்பற்றுள்ளதாக இருக்கணும், அதை வந்து துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லோயிஷாக தெரியுது, மாங்காயை துருவி எடுத்துக்கோங்க. அரை கிலோ மாங்காய்க்கு அரை கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், ப்ளஸ் காரத்துக்கும் நம்ம இதை தான் பயன்படுத்த போகிறோம். அடுத்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய பொடி, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் மெத்தடில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஆனால் இதோட உண்மையான ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இதை வந்து 7 நாள் நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணும். நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாங்காய் துருவலில் பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, சர்க்கரை இது எல்லாமே சேர்த்துட்டு வெயிலில் 7 நாள் வச்சு வச்சு எடுக்கணும். நம்ம வந்து ஊறுகாய் போடுவோம் இல்லைங்களா, உப்பு போட்டு கலக்கி வெயிலில் வைப்போம், சாயந்தரம் ஆனோடனே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். அந்த மாதிரி நீங்கள் வெயிலில் வச்சு வச்சு ஒரு 6 நாள் எடுத்துருங்க. 7வது நாள் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பொடியை சேர்த்து கலக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் 7வது நாள் வெயிலில் வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெத்தட் தான். ஸோ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து பெருங்காயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு சீடோட தான் மாங்காய் கணக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்க போகிறோம். ஸோ ஒருவேளை மிக்ஸ் ஆகலைன்னாலும் அப்புறம் மிக்ஸ் ஆகிடுவோம். இது மாதிரி நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. நமக்கு வந்து அந்த உப்பு சேர்ந்து கொஞ்சம் அந்த தண்ணி பதம் வர ஆரம்பிக்கும். கரெக்டாக 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது எப்படியும் நம்ம உருக்க போகிறோம், ஆனாலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது சர்க்கரை. திரும்பவும் கொஞ்சம் மிச்சம் இருக்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக உருக்கணும்னா நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், மீதம் இருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பண்ணும் பொழுது சர்க்கரை வந்து நல்லா உருக்கி கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா உருக்கி நமக்கு இந்த பதத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மிளகாய் பொடி சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்பொழுது தான் நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா திரும்பவும் அது எல்லா சர்க்கரையும் உருக ஆரம்பிச்சிடும். நம்ம அப்புறம்
கடாயில் வச்சிடலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது, க்ரீனு எல்லோ ரெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு கடாய்க்கு மாற்றிடலாம். பாருங்கள் நம்ம ஃபுல்லாக கடாயில் மாற்றிட்டோம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு உருக்கிட்டே வரணும். நம்ம வந்து பாகு காய்ச்சிற மெத்தட் தான். பாருங்கள் இது வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் விட்டுருங்க. நான் வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நான்ஸ்டிக் தவானா நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஒரு கம்பி பதம் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பாகு ரொம்ப முத்திட்டா உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடும் ஆறுன பிறகு. ஸோ ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த ஒரு கம்பி பதம் அளவு வந்து இந்த மாதிரி நமக்கு தொட்டா இந்த விரலில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வரணும், அதுதான் நமக்கு சரியான பதம். அந்த பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு 1/4 பதம் ஆறி வந்துருச்சு. ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். நம்ம கேஸ்லேருந்து ஆஃப் பண்ணோடனே என்னடா ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆற ஆற கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வரும். நமக்கு பதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் அளவு அதுதான். இப்போ இதை நம்ம வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலிஸ் வந்து சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் வேணும்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரகம் சேர்க்கலை. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.